சினிமா கிரவுட் சன் டிவில பரபரப்பா போயிட்டு இருக்க நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம். கங்கா ரூபத்துல இருக்க நந்தினிக்கும் அதே கங்கா ரூபத்துல இருக்க பைரவிக்கும் சண்டை வருது. யாரு அரண்மனைக்கு போக போறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. அப்பதான் நந்தினி சொல்றாங்க, காலச்சக்கரம் காட்டம்மனுக்கு சொந்தமானது, அதை நீ எடுக்க நினைக்கிறது தப்பு, நீ இல்ல யாரா இருந்தாலும் அவங்கள நான் எடுக்க விட மாட்டேன், அது எனக்கான சொத்து, நான் தான் அதை காவ காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்றாங்க. அப்ப பைரவி சொல்றா, அது காட்டம்மனுக்கான சொத்து கிடையாது, செல்லியம்மனுக்கான சொத்து, அது அவளுக்கு தான் சுயரணும், அவளோட யோகினி அம்சமான எனக்கு தான் அது சொந்தம், நீ அந்த காட்டம்மனுக்காக கொண்டு போய் அந்த காலச்சக்கரத்தை வச்ச அப்படின்னா அதோட அருமை பெருமை தெரியாம அப்படியே போயிடும், ஆனா நான் அதை இந்த உலகத்துக்கு அதோட சக்தி என்ன அப்படின்றத காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இல்ல யார் தடுத்தாலும் அந்த காலச்சக்கரத்தை நான் அடைஞ்சே ஆவேன், அதுக்காக நான் எந்த இலைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்றாங்க பைரவி. காலச்சக்கரம் காட்டம்மனோட காலடியில இருந்தா மட்டும்தான் அதுக்கான பெருமை, அத உலகத்துக்கு காட்டணும் அப்படின்றதெல்லாம் முடியாத காரியம், அதை நான் பண்ணவும் விட மாட்டேன். பைரவி சொல்றா, நீ இல்ல யாரு தடுத்தாலும் இதை நான் நடத்தாம விட மாட்டேன், கண்டிப்பா காலச்சக்கரத்தை அடைஞ்சே ஆவன், அதுக்கு நீ தடையா இருந்த அப்படின்னா கண்டிப்பா உன்னோட அம்மா பார்வதிய வெட்டி கொன்ன மாதிரி நானும் ஒன்ன வெட்டி கொன்னுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நந்தினிக்கு கோபம் வந்துருது, விஸ்வரூபம் எடுத்து பாம்பா நிக்கிறாங்க. அப்ப வந்துட்டு பைரவி, நீ என்னதான் பூச்சாண்டி காட்டினாலும் நான் பயப்பட தயாரா இல்ல, பல சக்திகளை பயன்படுத்தி நந்தினிய கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு வளையத்தை போடுவாங்க, அதுக்குள்ள நந்தினி மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்க, உன்னால இதுல இருந்து வெளியில வரவே முடியாது, அந்த மாதிரியான கட்டு தான் நான் உனக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா பேசிட்டு நிக்கிறாங்க. அப்போ நந்தினி, காட்டம்மா என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. உடனே பார்வதிபுரத்துல இருக்க காட்டுல இருக்க அந்த அம்மன் கிட்ட இருந்து ஒரு சக்தி வந்து அவன் மேல போட்டிருந்த அந்த வளையத்தை எடுத்து விட்டுரும். அதுக்கப்புறமா பைரவி ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அடுத்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள நந்தினி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட வாளால பைரவிய தூக்கி கொல்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பைரவி ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. அந்த நேரத்துல நந்தினிக்கு உதவியா இருக்க அந்த ஐயா அங்கிருந்து ஓடி வருவாரு. ஓடி வந்துட்டு சொல்லுவாரு, நந்தினி அவ செஞ்ச அதே தப்ப நீயும் செஞ்சிடாத, ஒரு வகையில பார்த்தா நீ எப்படி காட்டம்மனுக்கு ஒரு நாகக்கண்ணி அம்சமோ அதே மாதிரிதான் அவ யோகினி அம்சம், அது மட்டும் இல்லாம காட்டம்மனோட பேரு செல்லியம்மா அப்படின்றது நமக்கு இவ்வளவு நாளா தெரியாம இருந்திருக்கு, ஆனா அத கூட அவதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கா, அதனால அவளை உயிரோட விட்டுடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நந்தினியும் மனசு மாறி பைரவிய கீழே விட்டுறா. பைரவி கிட்ட, நீ இங்க இருந்து ஒழுங்கு மரியாதை போயிடு, இனிமே காலச்சக்கரத்தை அடையணும் அப்படின்ற ஆசையை விட்டுரு, யோகினி பூஜை பண்ணி எத்தனையோ சக்திகளை நீ அடைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பைரவி, என்னால காலச்சக்கரத்தை நினைக்காம இருக்க முடியாது, நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசிட்டு இருக்காங்க. உடனே கோபமான நந்தினி என்ன பண்ணாங்க அப்படின்னா பைரவிய அந்த இடத்த விட்டு நகர விடாம மந்திரக்கட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஐயா கிட்ட, இவள நான் மந்திரக்கட்டால கட்டிருக்கேன், இவள நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்துட்டு ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அருணோட கார் அங்க இருந்து வருது. அருண் கங்காவை பார்த்த உடனே அழுதுட்டே அங்கிருந்து வர்றாரு. நந்தினி கிட்ட சொல்றாரு, கங்கா என்ன மன்னிச்சிரு, நான் வந்துட்டு உனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுக போறாரு. பல வருஷமா புத்துக்கு பால் ஊத்திட்டு இருந்த அந்த நந்தினி உன் உடம்புல பூந்து உனக்கு துரோகம் பண்ணதை விட அதிகமான துரோகத்தை பண்ணிட்டேன், என்னால தாங்கிக்கவே முடியல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அத சொன்ன உடனே நந்தினிக்கு ஒரு மாதிரி குறுகுறுக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கதானே செய்யும், அந்த மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அவன் ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கத பாத்துட்டு நந்தினி ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுவா. ஏன் அப்படின்னா இவனோட நிலைமையை பாக்குறதுக்கு ரொம்பவே பரிதாபமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த ஐயா சொன்னது எல்லாமே ஞாபகம் வரும். நீ காலச்சக்கரத்தை எப்படியாவது அங்கிருந்து தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அது ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா, சரி நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஒண்ணு இல்ல நீங்க என்ன தூக்கிட்டே கொண்டு போய் கார்ல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறமா அருண் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அங்கிருந்து தூக்கிட்டு போய் கார்ல வைப்பாரு. இங்க அரண்மனையில கங்கா வரவுக்காக எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கங்காவோட அப்பா வந்துட்டு வர்றாரு. அப்போ அருணோட கார் வருது. கங்காவும் அருணும் அங்க வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா கங்கா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ தேவசேனா வந்துட்டு கங்கா கிட்ட ஓடி வர்ற, கங்காவும் தேவசேனாவை கொஞ்சிட்டு இருக்கா. ராஜசேகர் சொல்றாரு, ஓகே போதும் போதும் வாங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கங்காவும் உள்ள போறதுக்காக நடந்து போறாங்க. அரண்மனையோட வாசப்படியில கால் எடுத்து வச்ச உடனே கங்கா ரூபத்துல போயிருக்க நந்தினி
சாதிச்ச மாதிரியான ஒரு பார்வையோட பாத்துட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.